களை திரும்ப பெற கோரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் டெல்லி காசிபூர் எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். மதியழகன், தற்போது விவசாயிகளின் இந்த போராட்டம் குறித்த கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இன்று 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது டெல்லி காசிபூர் சாலை, அதாவது காசி உத்தரப்பிரதேச மாநிலம் காசிபூர் மற்றும் டெல்லியை இணைக்கக்கூடிய சாலையில் தான் நாம் இருக்கிறோம். இந்த எல்லைப் பகுதியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்களினுடைய போராட்டமும் இன்று 6வது தினமாக தொடர்கிறது. இவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்பது மத்திய அரசு கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து நேரடியாக டெல்லிக்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்த பொழுது இந்த எல்லை பகுதியான காசிபூரிலேயே இந்த விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு இவர்கள் மேலும் டெல்லியை நோக்கி முன்னேறி செல்லக்கூடாத வகையில் இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இங்கு இந்த பாலத்திற்கு அடியிலேயே விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு இவர்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. இதன் காரணமாக விவசாயிகளினுடைய இந்த போராட்டம் காரணமாக இந்த பகுதியில் சாலை போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சாலை என்பது மிகவும் முக்கியமான சாலையாக இருக்கிறது. டெல்லியிலிருந்து மீரட், உத்தரகாண்ட், ஹப்பூர் மற்றும் காசியாபாத் உள்ளிட்ட நொய்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கான மிக முக்கிய சாலையாக இருக்கிறது. விவசாயிகளினுடைய போராட்டம் காரணமாக இந்த மேம்பாலம் வழியாக மட்டுமே இந்த மேம்பாலம் பகுதி வழியாக மட்டுமே போக்குவரத்து என்பது தற்பொழுது இருக்கிறது. மேம்பாலத்திற்கு கீழே இந்த சாலையில் போக்குவரத்து இல்லாததன் காரணமாக மேம்பாலத்திற்கு மேலே வாகன நெரிசல் ஏற்பட்டு இருப்பதாகவும் இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் இந்த வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களினுடைய போராட்டத்தை கைவிடுவதற்காக பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்திருக்கிறது. இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு செல்லப்போவதில்லை என்று விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மொத்தம் நாட்டில் 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் 32 சங்கங்களை மட்டும் மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. எனவே அனைத்து விவசாய சங்கங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் என்று விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 6வது நாளாக இன்றும், அதாவது டெல்லி உத்தரப்பிரதேச எல்லை, டெல்லி ஹரியானா மாநில எல்லைகளிலும் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. டெல்லியினுடைய புராடி பகுதியிலும் அந்த மைதானத்திலும் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிவேதிதா. மதியழகன், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சூழலில் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் ஒரு புறம் மாநில எல்லையை முழுவதுமாக மூடுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறாங்க. இப்பொழுது உத்தரப்பிரதேச விவசாயிகளும் டெல்லியின் இன்னொரு புற சாலைகளை ஆக்கிரமித்திருப்பது டெல்லிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு இது முக்கிய பிரச்சனையாக மாறி இருக்கு, விவசாயிகள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை உடனடியாக முன்வைக்கிறாங்க? தேவேந்திரன், இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பது 26ஆம் தேதி தொடங்கியது. அதாவது தேசிய அளவில் நடத்தப்பட்ட 2 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தின் பொழுது விவசாயிகளினுடைய இந்த போராட்டமானது தொடங்கியது. இருப்பினும் அதனை தொடர்ந்தும் தங்களினுடைய கோரிக்கைகள், அதாவது குறிப்பாக விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாலும் முக்கியமான அவர்களினுடைய கோரிக்கை என்பது மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளினுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை முன்வைத்து தான் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக பஞ்சாபிலிருந்து டெல்லி வரக்கூடிய விவசாயிகள் முழுமையாக ஹரியானா மாநில எல்லையிலேயே, அதாவது அம்பாலாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லையிலேயே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அதனையும் மீறி ஹரியானா மாநிலத்திலிருந்து விவசாயிகள் தொடர்ந்து டெல்லிக்குள் நுழைய முற்பட்ட பொழுது டெல்லி மாநில காவல்துறையினரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அதாவது சிங்கூர், டிக்ரி உள்ளிட்ட 2 எல்லைகள் மிகவும் முக்கியமான எல்லைகளாக இருக்கின்றன. அந்த எல்லைகள், அதாவது டெல்லியிலிருந்து பஞ்சாப், அம்பாலா, ஹரியானா, ஹிமாச்சல் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளுக்கு சாலை வழியாக செல்வதற்கு இந்த எல்லைகள் தான் மிகவும் முக்கிய பகுதிகளாக இருக்கின்றன. அந்த எல்லைகள் தற்பொழுது தொடர்ந்து ஒரு 3-4வது நாட்களாக இரு புறங்களிலும் போக்குவரத்தின்றி முற்றிலுமாக தற்பொழுது முடங்கி போயிருக்கிறது. அதே போல் டெல்லி காசிபூர் எல்லையும் மிகவும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலும் பகுதியளவு மட்டுமே போக்குவரத்தானது நடைபெற்று வருகிறது. விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது முக்கியமாக அந்த வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. ஆனால் மத்திய பொறுத்த வரைக்கும் 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் என்பதால் அதனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் விவசாயிகளினுடைய கோரிக்கையை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது. 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. முன்னதாகவே இன்றைய தினமே காலை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் விவசாயத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் விவசாயிகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு செல்லப்போ
போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மாற்று வழியில் போக்குவரத்து ஏற்பாடு செய்வதற்கு டெல்லி காவல்துறையினர் முயன்று வருகிறார்கள். இருப்பினும் முக்கிய சாலைகள் முடக்கப்பட்டு இருப்பதால் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மெட்ரோ ரயில் சேவையிலும் அவ்வப்பொழுது போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.